தெற்குல இருந்து இவனுங்க பாத ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே நாங்க நினைச்சோம் ஒரு சம்பவம் இவன் நடக்கிற நடக்கும் ஊர்ல பேசிக்கிறாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம எந்த ஊர்ல நடந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா கொடூரமான ஒரு விஷயம் கொடூரர்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் நாங்கு நேரி நான் சொல்லும் போதே உங்க எல்லாருக்கும் நினைவுக்கு வந்திருக்கோம் சின்னதுறை அவங்க தாத்தா அவங்க தங்கை மூன்று ஜாதி வெறிய சிறுவர்கள்னு அவனுங்களை சொல்லக்கூடாது அறக்கணுங்க ஜாதி வெறி அரக்கணுங்க சின்னதுறைய பள்ளியில வைத்து இந்த மூன்று ஜாதி வெறி பிடிச்ச அறக்கணுங்க சொல்லல்லா துயரத்தை கொடுத்திருக்கானுங்க பாலியல் சீண்டல் ஜாதிய தீண்டாமை ஜாதிய வன்கொடுமை இன்னும் சொல்ல முடியாத பல விஷயத்த பண்ணிருக்கானுங்க அந்த மூன்று அரக்கணுகளும் இதுல யார குற்றம் சொல்றது நேரடியா சொல்றேன் இந்த ஜாதியை வளர்க்கறதுக்குனே ஒரு கட்சி நடத்துறானுங்களே மகா பாவிங்க அவன் பாதம் பட்ட இடம் எல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அந்த பாதகனோட கால்பட்ட இடம் எல்லாம் ஜாதிய கொலைகளும் மத பிரச்சனைகளும் ஊரே பத்தி எரியுது அதுல ஒரு நிகழ்வுதான் நாங்க நேரி தெற்குல இருந்து இவனுங்க பாதியாத்திரை ஆரம்பிக்கும்போதே நாங்க நினைச்சோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு இவன் நடக்கிற வழியெல்லாம் கொடூரங்களும் மக்கள் எவ்வளவு துயரத்துல ஆழ்ந்திருக்காங்க அதுல ஒண்ணுதான் அந்த சிறுவனின் தாத்தாவுடைய ம மரணம் மரணம் இல்லைங்க கொலை அந்த மூன்று சின்ன ஜாதி அரக்கணுங்களால தாத்தா கொல்லப்பட்டிருக்காரு இது மூணு பேர் மட்டுமா அந்த மூணு பேரோட சேர்த்து மொத்தமா ஆறு பேரா எல்லா ஜாதி வரி பிடிச்ச அண்ணாமலைங்க நான் கொடுறேன்னு சொல்லாம அண்ணாமலைன்னு சொல்லும் போது நீங்களாம் என்ன பார்த்து கேட்கலாம் அதுக்கான சான்ற நான் இப்போ தரேன் சேலம் மண்ணில் நடக்கிற மாதிரி ஒரு படம் வந்தது அதுக்கு பேர் மாமன்னன் உண்மையிலேயே அது மாமன்னன் தான் மா மன்னர்களுக்கான படம் இந்த மாதிரி ஜாதி வெறியர்களால ஒடுக்கப்படுற ஒரு சமூகத்திலிருந்து வந்து மாமன்னனா உயர்ந்து நிக்கிற ஒரு கதாபாத்திரத்தோட கதை அதோட வில்லன் அப்பட்டமா அண்ணாமலை மாதிரியே சித்தரிக்கப்பட்டிருந்தாரு அண்ணாமலையோட தினசரி நிகழ்வுகளை மாமன்னன் படம் கேரக்டர் மூலியமா நம் கண்முன்னே நிறுத்தி இருந்தது எப்படி எல்லாம் அண்ணாமலை கட்சிக்குள்ள பிற சாதி ஆள்களை அவமானப்படுத்துறாரு அசிங்கப்படுத்துறாரு இன்னும் சொல்ல போனா மத்திய அமைச்சரா இருக்கிற முருகனுக்கு என்னென்ன துயரங்களை ஏற்படுத்தினார் அந்த படம் சொல்லாம சொல்லிட்டு போச்சு இதை பார்த்து கடுப்பான வார் ரூம் பாவீங்க வார் ரூம்ல மொத்தமா ஜாதி இருக்கானுங்க குறிப்பா அண்ணாமலையை சார்ந்து இருக்கிற ஜாதி வெறியனுங்க தானே இருக்கிறானுங்க என்ன பண்ணிடுவானுங்க சமூக ஊடகம் ஃபுல்லா ரத்னவேல் கேரக்டர் அதுதாங்க அண்ணாமலைய சித்தரிச்சு மாமன்னன் படத்துல வந்தது அந்த ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் அதை குளோரிஃபை பண்ணி பூதாகரமா ஒரு நல்ல பிம்பமா காமிச்சு சோஷியல் மீடியா முழுக்க மீம்களா போட்டு தள்ளனானுங்க ரத்னவேல் கவுண்டர் ஏன்னா இந்த அண்ணாமலை அந்த ஜாதி இல்லையா அதனால அந்த கேரக்டரை புகழ்படுத்துற விதமாக ஒரே மீம்களா போட்டு தள்ளுனானுங்க ரத்னவேல் தேவர் ரத்னவேல் படையாச்சி ரத்னவேல் நாடார் ரத்னவேல் செட்டியார் ரத்னவேல் முதலியார் ரத்னவேல் மன்றாயர் ரத்னவேல் சேர்வை ரத்னவேல் நாயுடு ரத்னவேல் ரெட்டி இப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க அண்ணாமலை வாறும் ஆட்கள் ஒரு ஜாதி வெறி கேரக்டரை புகழ்ந்து தள்ளுனானுங்க ஏன் அந்த கேரக்டர் அண்ணாமலைய சாடுறதுனால இவன் பிம்பத்தை மாற்றி அமைக்க ஒரு வாரம் முழுக்க இப்போ வரைக்கும் மே அந்த ரத்னவேல் கேரக்டர் உகழ்ந்து தள்ளானு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறோம் மார்ஸ் தமிழ்நாட்டுல மணிப்பூர பற்றி போட்ட வீடியோவில் இத பத்தி இந்த ரத்னவேலோட கேரக்டர் புகழ் சமூக ஊடக வியாதிகளை முளைக்கும் போதே இந்த ஜாதி வெறி நோய் பரவதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னு நாங்க எச்சரித்து இருந்தோம் அதையும் மீறி சண்டால பாவிங்க ஒரு உயிரையே பலி கொடுத்துட்டானுங்க அப்போவே பொது சமூகத்துல இருக்கிறவங்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுபவர்களும் கதர்னாங்க இது தப்பு இத பார்த்து சின்ன பசங்க மனசுல ஜாதி வரி பாஞ்சு ஓடும் இது ரத்த ஆறா மாநிலத்துல ஓடும் வேண்டாம் இத ரொம்ப புகழாதீங்க ரத்னவேல் என்னும் கழி சடையை ஓரமா வச்சு பாருங்க அப்படி யாரும் வாழக்கூடாதுன்னு நினைங்க அதுக்கும் பதிலாக வாழ்ரும் ஆட்கள் ஏ நாங்க இப்படிதான்டா ஆண்ட பரம்பரடா நாங்க தான்டா எல்லாம் அப்படின்னு வேலை வெட்டிக்கே போகாத அண்ணாமலை வளர்த்து வைத்திருக்கிற வார் ரூம் அயோக்கியர்கள் கூட்டம் பதிலுக்கு பதில் பேசினானுங்க இந்த ஜாதி வரி புரோக்கர்கள் சும்மா இல்லாம ஊர்ல பத்தாயிரமும் குடிக்கும் சொந்த ஜாதியையே வைத்து விளையாடுகிற பச்சை பொய் புழுவிகள் அயோக்கிய ராஸ்கல்கள் இந்த ரத்னவேல் கேரக்டர் அண்ணாமலையா புகழ்ந்து தள்ளுனானு அதோட விளைவு நாங்கு நேரி சம்பவம் நடந்துருச்சா எல்லாம் சேர்ந்து சமூக ஊடகத்துல கக்குனிங்களா உங்களோட ஜாதி வெறிய அதுக்கு நாளை என்ன நடக்குமே தெரியாம ஒரு சமூக படபடப்புல இருக்காங்களேடா இதையும் மீறி போடுங்கடா பாத போற வழியெல்லாம் போடுங்கடா அண்ணாமலை வாழ்க ஜாதி வாழ்க ரத்னவேல் போன்ற ஆட்கள் வாழ்கன்னு வயிறு எரிஞ்சு சொல்றா நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா உங்க ஜாதி வெறி உங்க கண்ணை மறைச்சு பண்ணக்கூடாத பாவங்களை எல்லாம் பண்ண வைக்குது இதுக்கு ஒரு நாள் விடியும் அன்னைக்கு ஒரு நாள் இதுக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் ஆவீங்கடா எத்தனை நாளுதான் இந்த அண்ணாமலை கூட சேர்ந்து சமூக ஊடகத்துல ஜாதி வெறிய பரப்புவீங்கன்னு நாங்களும் பாக்குறோம் ஒரு நாள் எங்கள் கைகள் உயரும் அன்று ஜாதி வெறிகள் தெரியப்படும் அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு நபர் குழு அமைத்து அதுவும் சந்துருவா அனுப்பி நீங்க நியாயம் பெறுவது வாழ்த்துக்குரியது அதற்கு முன்பு காவல்துறையை முடுக்கிவிட்டு இது போன்ற ரத்னவேல் கேரக்டர்களை அதாங்க அண்ணாமலை மாதிரியே இருக்கிற அந்த ரத்னவேல் மாமன்னன் படத்துல வந்ததே அந்த கேரக்டரை குளோரிஃபை பண்ணி புகழ்ந்து பரப்பிய நபர்களை சட்ட சட்டப்படி நடவடிக்கை ஏன்னா அவனுங்க பரப்புறது வெறும் மீம் அல்ல ஜாதி வெறிய நூதனமா இப்ப ஜாதி வெறிய பரப்ப ஆரம்பிச்சிட்டானு இனியும் இந்த ஜாதி வெறி பிடித்த கயவர்களை மீம் போட விட்டா இன்னும் பல உயிர்களை பலி கொடுத்துருவானுங்க தயவு செய்து அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோள் இது போன்ற விஷத்தை பரப்புகிற சமூக ஊடக வியாதிகளை வேரோடு அறுத்து எறிங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அண்ணாமலை தென் தமிழகத்துல ஆரம்பிச்ச ஜாதி வெறி இப்ப எரியுது எதிர்த்து கேட்க வேண்டிய ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களை ஆடியோ வீடியோ வச்சு நீ பிளாக்மெயில் பண்ற எங்களுக்கு எல்லாம் தெரியும் கூடிய விரைவில் மொத்த கைகளும் ஒன்னாகும் வெறி இருந்த இடம் தெரியாம போகும் நன்றி வணக்கம் ஒன்று கூடுவோம் வெறியை வேரறுப்போம்